Hello friends, welcome to Lavanya Hari's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி. ஆனியன் போண்டா. எல்லா டீ கடையிலயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு போண்டா இது. நம்ம வீட்லயே ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல இதை ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லாவண்ய ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆனியன் போண்டா பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 பெரிய ஆனியனை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், இதுக்கு தேவையான சால்ட், 1 கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் 1 காரத்துக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் நல்லா சூடாக சேர்த்துருக்கேன், போண்டா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் அதுக்காக தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா அழுத்தி கலந்தோம் அப்படின்னா ஆனியனில் இருக்க தண்ணி கூட நல்லா வெளியில் விடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை போண்டாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்மளோட ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ரெட் கலரு. நான் இந்த போண்டாஸ்லாம் எடுத்துடுறேன்.